ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மோட்டர் விகடன். அதாவது ஆஃபீஸ் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஆஃபீஸ் அப்படின்னு வந்து பறக்கிறதுக்கெலாம் வந்து ஸ்போர்ட்டி பைக்ஸ்லாம் வந்து செட் ஆகாதுங்க. அதுக்கு தான் வந்து மார்க்கெட்டில் கம்யூட்டிங் பைக் அப்படின்னு சில பைக்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஆக்சலரேட்டர் என்ன தான் முறுக்குனாலும் 100 மேலே பறக்காது, லிமிட்டடான ஸ்பீடில் தான் போகும், மைலேஜ் வந்து எக்கச்சக்கமாக தரும். ஸோ அதே மாதிரி ரொம்ப முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ஸில் வந்து ரேடியான் அப்படின்னு ஒரு பைக்கு. இது வந்து என்னடா இது புதுசாக இப்போ தான் லான்ச் ஆனது மாதிரி ரிவ்யூ பண்ண வந்திருக்காங்களே அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரேடியான் வந்து ஏற்கனவே 2 முன்னாடி BS6 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இதை நம்ம ஓட்டி ஃபுல் ரிவ்யூ கொடுத்துட்டோம். ஆனாலும் இந்த மைலேஜ், இப்போ விற்கிற பெட்ரோல் விலைக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜில் எது பெஸ்ட் அப்படின்னு எங்களுக்குள்ள மண்டையில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு தான் வந்து டிவிஎஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரேடியானை வந்து நாங்கள் ஒரு 4-5 வந்து பயங்கரமாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் தர்றோம். ஸோ இப்போ இந்த குட்டி ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து பழைய ரேடியான்னா. ஸோ வந்து ஓட்டுறதுல வந்து எந்த மாற்றமும் தெரியல, ஃபீல் தெரியல. ஸோ நம்ம ஏற்கனவே ஓட்டின அதே ஃபீலிங் தான். கம்யூட்டிங் பைக் அப்படிங்கிறனால ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ரைடிங் பொசிஷன் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதாவது இலசுகள் வந்து இந்த பைக்கில் உட்காந்து பெருசாக கெத்து காட்ட முடியாது. ஆனால் சாந்தமாக அமர்ந்து நீங்கள் வந்து இந்த சீட்டில் வந்து உட்காந்து ஓட்டினீங்கன்னு ஜிவ்னு அப்படி பறக்குதுங்க. ஏன்னா முக்கியமாக இந்த பட்டர் ஸ்மூத் என்ஜின், அது வந்து ஆக்சுவலாக இந்த ஹோண்டாவுக்கு தான் சொந்தமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ்க்கும் அது சொந்தமாகிருச்சு. பழைய பைக்கில் இருந்து 8.4 BHP இருந்து அதை வந்து லேசாக குறைச்சி 8.2 BHP ஆக்குனாங்க. ஸோ பவர் குறைபாடு வந்து பெருசாக தெரியலைங்க. ஆனால் சிட்டிக்குள்ளே இது வந்து மேனுவல் பண்ணி ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் இதை வந்து நீங்கள் அவசர கொடுக்க பார்ட்டிங்களுக்கு இந்த ரேடியான் வந்து நிச்சயமாக செட் ஆகாதுங்க. அதே மாதிரி இதை சிட்டிக்குள்ளேயும் சரி ஹைவேஸ்லேயும் சரி நம்ம வெரைட்டி ஓட்டி பார்த்துட்டோம். அது மாதிரி ஹைவேஸில் வந்து இதை பெருசாக வாட்டி பறந்து தள்ளணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ரேடியான் செட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0-40 km இதை ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 4 seconds ஆகுது. அது மாதிரி 0-80 km ரீச் பண்ணுறதுக்கு இது பார்த்தீங்கன்னா சுமார் 8.5 seconds இருந்து ஆகுதுங்க. ஸோ வந்து நம்ம ஆட்கள்லாம் வந்து 10 secondக்குள்ளே வந்து நீங்கள் 100 km ஸ்பீடில் போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி இந்த ரேடியோனில் 0-100 எவ்வளவு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க. ஆனால் இது சாரிங்க, இது வந்து நீங்கள் எவ்வளோ முறுக்குனாலும் 100 km ஸ்பீட்லாம் டச் பண்ண முடியலை. இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா 95 km வரையும் டச் பண்ணுது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிலேட்டரு ஒர்க் டெட் ஆகும். ஸோ இது வந்து கம்யூட்டிங் பைக்குக்கு இந்த இது தேவை தான் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆனாலும் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இவ்வளவு குறைவான பவரும் டார்க், அதாவது கம்யூட்டிங் பைக்னாலே ரொம்ப குறைவாக தான் பவர் இருக்கணுமா டார்க் இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கு டிவிஎஸ் வந்து பதில் சொல்லணும். அதே மாதிரி இதில் எனக்கு குறையாக தெரிகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறது 4-speed கியர் பாக்ஸ் தாங்க. என்ன தான் கம்யூட்டிங் பைக்காக இருந்தாலும் நான்லாம் வந்து கம்யூட்டிங் பைக் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் எனக்கு 5-speed கியர் பாக்ஸ் தான் செட் ஆகும். ஸோ ஆனால் 4-speed போதும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் எந்த ரகம் அப்படின்னு தெரியல. அதே மாதிரி இதோட சீட்டிங் இட வசதி இருக்குது பார்த்தீங்களா, நிச்சயமாக இது ஒரு ஃபேமிலி பைக் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். இது வந்து ஹைட்டும் சரி, இதோட நீளமும் சரி, இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் சரி, எல்லாமே வந்து கரெக்ட் வந்து ரொம்பவே வந்து கச்சிதமாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 116 kg தாங்க. ஸோ வந்து சிட்டிக்குள்ளே இதை வந்து மேனுவர் பண்ணி வளைச்சி நெளிச்சு ஓட்டுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வசதிகளையும் பெருசாக ரேடியானில் எதிர்பார்த்துறாதீங்க பஸ். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட்டே பார்த்தீங்கன்னா எல்இடிலாம் இல்லைங்க, சாதாரண ஹேலஜன் தான். ஆனால் இதுவே ஸ்டார் சிட்டியில் போனீங்கன்னா எல்இடி கிடைக்கும் உங்களுக்கு. இதோட எக்ஸாஸ்ட் பீட் நீங்களே கேளுங்களேன், செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மாதிரி இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் வந்து கரெக்டாக நச்சுன்னு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பெருசாக வந்து இந்த ட்ரிப் மீட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கல, அதெல்லாம் வேணான்னு நினச்சிட்டாங்களோ என்னமோ. ஸோ அதையும் நான் ஒரு சின்ன குறையாக சொல்லுவேன். ஸோ கம்யூட்டிங் பைக் அப்படிங்கிறனால இதில் டிசைன்லலாம் பெரிய கிம்மிக்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க, ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஸோ அதை தாண்டி வந்துடலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பைக் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் தாங்க. இதில் டிஸ்க் வேரியண்ட்டும் இருக்குது. கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பிரேக் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்க்கு போயிடலாம். அதே மாதிரி இதில் எனக்கு இன்னொரு திருப்திப்படுத்தாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ட்ரம் பிரேக்கோட ஃபீட்பேக் தாங்க. இதில் என்ன தான் காம்பி பிரேக் சிஸ்டம் இருந்தாலும் இதோட ஃபீட்பேக், பிரேக்கிங் ஃபீட்பேக் வந்து இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 60 km ஸ்பீடில் வந்து நான் போய்கிட்டு இருக்கும்போது பிரேக் அடித்து பார்த்தேன்னா எனக்கு கிட்டத்தட்ட 26 m கழிச்சு தாங்க இது வந்து 0 வருது. அதனால் ட்ரம் பிரேக்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து திருப்திப்படுத்தணும் டிவிஎஸ். முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாங்க. இந்த ரேடியான் பார்த்தீங்கன்னா
சொல்லி அடிக்கிறது இதில் தெரியுமா, மைலேஜில் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் கொடுத்துருக்காங்க. இதை ரேடியானோட உரிமையாளர்கள் பல மோட்டார் வீடன் வாசர்கள்ட்ட நாங்கள் என்கொயரி பண்ணதில் அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 to 68 kilometers வரையும் மைலேஜ் சொல்கிறாங்க. அதாவது இது சிட்டிக்குள்ளே மட்டும்தாங்க, அதை நகர பயன்பாட்டில் மட்டுமே அவங்க இவ்வளோ சொல்கிறாங்க. நான் உதாரணத்துக்கு இதில் வந்து ஒரு 100 rupees பெட்ரோல் போட்டு இப்போ ரிசர்வில் வந்து போட்டு பார்த்து நான் செக் பண்ணதில் இன்றைக்கி ரேட் படி பார்த்தீங்கன்னா 1 liter அது கிட்டத்தட்ட 1 liter 100 rupees. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 64 to 65 kilometers தருதுங்க. ஆனால் இது கிராஜுவலாக நான் வந்து ரைஸ் பண்ணி போனதுனால, இதுவே ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா 68 to 70 kilometers மைலேஜ் தருது. ஸோ கம்யூட்டிங் பைக்குக்கு இதை விட வேறு என்ன வேணும் அப்படிங்கிறதான் நம்மளோட கருத்து. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க, இப்போ டிவிஎஸ் அப்படின்னாலே மைலேஜை தாண்டி பராமரிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டில் வந்து இது எப்போவுமே வந்து ரொம்ப விலை மலிவாக தான் இருக்கும். அதை மாதிரி இந்த ரேடியானோட சர்வீஸ் காஸ்ட்டையும் நான் வந்து பல வாசகர்களோட கலந்து ஆலோசித்து வந்து எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அதாவது ஒரு ஆயில் சர்வீஸுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 to 500 rupees வரையும் ஆகுது. இதுவே பெய்டு சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 rupees ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மாதிரி குட்டி குட்டி பார்ட்ஸ் ஏதாவது, இப்போ உதாரணத்துக்கு இந்த குரோம் மிரர்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து 800 rupees தான் வந்து இந்த பைக்கோட மிரர்ஸ் வந்து செலவாகுது. அதை மாதிரி இதோட ட்ரம் டிஸ்க் பேடு பார்த்தீங்கன்னா 225 அதாவது 225 rupees 350 rupees வரைக்கும் வந்து சீப்பாக முடிச்சிடலாம். ஸோ இது டியூப்லெஸ் டயர் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை. சரி, இப்போது ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூட்டிங் பைக் வாங்குறவங்களுக்கு முக்கியமாக என்ன பார்ப்பாங்க, சர்வீஸ் காஸ்ட்டு, அதுலேயும் ரேடியான் வந்து சொல்லி அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைலேஜ், அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர். இந்த 10 liter டேங்கை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா சுமார் ஹைவேஸில் போனீங்கன்னா சொல்கிறேன் 700 kilometers வரைக்கும் நிச்சயமாக தரும். அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை டு திருநெல்வேலி வரையும் வச்சுக்கலான்னு வைங்களேன், உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த ரேடியானில் பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சொல்லலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 5th gear இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வசதிகள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், குறைவான பவரும் டார்க்கும் வந்து குறை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இதுதான் மைலேஜுக்கு உதவுது. அதே மாதிரி அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரம் பிரேக்ஸோட ஃபீட்பேக் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். ஸோ ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய குறை இல்லைங்க, எனக்கு மைலேஜும் சர்வீஸ் காஸ்ட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரேடியான் வந்து நிச்சயம் ஒரு நல்ல நண்பனாக இருக்கும் அப்படிங்கிறதான் மோட்டார் வீடனோட கருத்து. ரேடியான் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா தயவுசெய்து சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.